ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நான் ஞானம் அடைய வேண்டும், நான் சீக்கிரமாக ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி ஞானம் அடைவது அப்படின்னு சொல்லி சில புத்தகங்கள் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த ஞானம் அடையக்கூடிய தத்துவத்தை வந்து ஸோ எந்த விஷயத்தில் நான் போய் தேடும்போது எனக்கு கிடைக்கப்பட்ட சில விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, வள்ளலார் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை வந்து சொல்கிறார். தன்னுடைய மகா மந்திரத்தையும் அதில் வந்து வெளிப்படுத்துகிறார். ஸோ அந்த விஷயத்தை சேர்த்து நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது நமக்குள் அந்த ஞான அக்னி நமக்குள்ள உருவாகுமா? ஸோ எப்படி அந்த முறையை நாம் செய்யறது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வள்ளலாரை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய யூஎஸில் அங்கே ஒரு சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்கார் அந்த நண்பர். ஸோ அவர் எனக்கு சொன்ன அந்த முறையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அந்த சன்மார்க்கத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் சொன்ன அந்த முறை, அதாவது என்னென்னா, ஒரு மகா மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கான். இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும், சில முறையை பயிற்சியாக தொடர்ந்து செய்யணும். இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் அப்படின்னா 45 நிமிடம் தொடர் பயிற்சி. தொடர்ந்து டெய்லி 45 நிமிஷம் நம்ம செஞ்சால் என்ன ஆகுமா, ஞானம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அது என்ன, அவருடைய முறையை பயன்படுத்தி செய்கிறாரு. ஸோ அது என்னன்னு சொல்லி நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வள்ளலாறு ஃபாலோ பண்ணுறவங்க இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வள்ளலாறு மட்டுமல்ல, ஞான மார்க்கத்தில் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு தீட்சை பெற்று இதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா, நீங்களே செஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் என்னென்னா, யோக ஞான தீட்சை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் யோக ஞான தீட்சை தியானம். அதாவது பரமாத்மாவுடன் இணையக்கூடிய ஒரு தியானம். இதை வந்து அவர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்காராம். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். சரி, நீங்கள் யூடியூப்பில் வீடியோவை போட்டால் மக்களுக்கும் நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும், இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நார்த் ஃபேஸ் அல்லது ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து டெய்லி காலையில் எழுந்து உட்காரணும், உட்காந்து பயிற்சி பண்ணணும். இந்த பயிற்சியை நானும் வந்து செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்க்கும்போது இந்த பயிற்சி நம்மளை எங்கே கூப்பிட்டு போகுது அப்படின்னா, இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து சிவானந்த பரமஹம்சர் யோகத்துக்கு இழுத்துட்டு போய் விடுது. ஆக்சுவலி என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இது அந்த ஒரு யோகத்தை செயல்படுத்துகிற மாதிரியே கனெக்ட் ஆகுது ரெண்டுமே ஆக்சுவலி. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, சித்தாசனத்தில் அமரணும். ஈஸ்ட் ஆர் நார்த் ஸ்பேஸ் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் விருப்பம் அமர்ந்து, காலையில் எழுந்த உடனே அமைதியாக அமர்ந்து ஒரு மகா மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும். எத்தனை தடவை அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 15 முறை இந்த மகா மந்திரத்தை சொல்லணும். என்ன மகா மந்திரம் அப்படின்னா, அதாவது ஒரு நம்முடைய வள்ளலார் என்ன பண்ணுற, தன்னுடைய ஒரு நூலில் வந்து அவரை பற்றி சில விஷயங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் என்ன அவரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் முறையாக இந்த மகா மந்திரத்தை சொல்கிறார் இந்த உலகத்துக்கு. எப்போ சொல்கிறார் அப்படின்னா, 22/10/1873 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க கொள்கைக்கு என மேட்டுக்குப்பத்தில் சன்மார்க்க கொடியை ஏற்றி பேருபதேசம், அதாவது அந்த நாளில் ஒரு உரையை வந்து நிகழ்த்துறார். அப்போ தான் என்னென்னா, மகா உபதேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த உபதேசத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் உண்மையும் அவற்றுடைய உண்மைத்தன்மையும் அதனால் அடையும் அந்த அருள் விளக்கத்தையும் அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய சுத்த, அதாவது அசுத்த, அந்த சுத்த மாயை திரைகளும் அவற்றை விலகும் கூடிய வழியையும் அவர் வந்து சொல்கிறார். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கும் வழிபடும் முறையையும் அந்த ஆண்டவரை எவ்வாறு நம்ம வந்து துதிக்கணும் அப்படின்னு, அதை துதிக்கிறதுக்கு இந்த மகா மந்திர சொல்லை முதல் முறையாக வெளிப்படுத்துகிறாரு. உலகில் உள்ள அந்த எல்லா மந்திர சொற்களுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய, முக்கியமானது, தலைமையாக இருக்கக்கூடிய இந்த மகா மந்திர சொல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அந்த வார்த்தை என்னென்னா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அவ்வளோதான்.
இந்த வார்த்தையை நம்ம 15 முறை சொல்லணுமா? அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அற்பெரும் ஜோதி. இந்த மகா மந்திரமாகும். இந்த மகா மந்திர வாக்கியத்தை அவருக்கு வந்து ஆண்டவரையே இறைவனே கட்டளையிட்டு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி, இது வள்ளலாருடைய வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை வந்து நாம் தொடர்ந்து நம்ம லைஃப்பில் செய்யணும். சரி, இந்த 15 முறை, அதாவது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸ், ஏதாவது இடத்துல சித்தாசனத்தில் உட்காந்து 15 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சின்முத்திரை பிடிச்சி நாம் இன்னொரு 15 நிமிடம், 15 முறை மந்திரத்தை சொல்லிட்டு 15 நிமிஷம் தொடர்ந்து பூர்வமத்தியை கவனிக்கணும். பூர்வமத்தியை அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே உட்காரணும். பூர்வமத்தியை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. மனதில் எந்த ஓட்டமும் ஓட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. அதுக்கு பிறகு என்ன பண்ணணுமா, நிஷ்டை, நிஷ்டையில் நம்ம வந்து அமரணும் அப்படின்னு சொல்கிறார். நிஷ்டைன்னா என்னென்னா, கண்களை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு அப்படியே அமைதியாக 15 நிமிடம் முடித்த பிறகு ஒரு கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 1 மினிட் அல்லது ஒரு 1/2 அவர், நீங்கள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒரு 1/2 அவர் தொடர்ந்து நம்ம வந்து நிஷ்டையிலேயே அமைதியாக உட்காரணுமா. இந்த நிஷ்டையில் உட்காரும்போது அந்த அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நம்முடைய வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறார். தம்முடைய பாடல் வரியில் வள்ளலார் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தேனே அமுதே சிற்சபையிலே சிவமே, தவமே செய்கின்றோர் ஊனே புகுந்தே ஒளியே மெய்யுணர்வே என்றேன் உயிருக்கு ஈராம் வானே என்னை தானாக்கு வானே கோனே எல்லாம் வல்லானே ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே அப்படின்றாராம். இந்த மெடிடேஷனுடைய பேருன்னா சிற்சபை சிவமே அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த முறை என்னன்னா சிற்சபை. இந்த சிற்சபை முறையை நம்ம அந்த நிஷ்டையில் அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது சிற்சபை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம்னா, அது நீங்கள் ஒரு 1/2 அவர் முடிஞ்சிட்டு கடைசியாக குரு வணக்கம் வைக்கணும். அந்த குரு வணக்கம் வீடியோ வைக்கணும்னா, ரெண்டு கைகளை கை கூப்பி ரெண்டு கட்ட விரலையும் கொண்டு போயிட்டு நம்முடைய பூர்வ மதியில் வச்சு அதுக்கு பிறகு நம்ம கண்களை திறந்து எழுந்துக்கணும். இதுதான் இந்த யோகத்தினுடைய சிறப்பு. இப்படி தான் இதை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த நிஷ்டையில் உட்காருவோம்ல, அந்த நிஷ்டையில் உட்காரும் போது நீங்கள் என்ன, உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னா தொண்டக்குழியில் கவனம் வைக்கணுமா. ஆக்சுவலி அந்த தொண்டக்குழியில் கவனம் வைக்கும்போது என்ன ஏற்படுதுன்னா, சிவானந்த பரமஹம்சருடைய முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. தொண்டக்குழியில் ஒரு மூச்சு ஓட்டம் ஓடுற ஒரு முறை, அது வந்து நீங்கள் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சித்த வித்தைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் போய் அது கற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வரும், தானாகவே அது உங்களுக்கு வர்றது போலவே தெரியும். விருப்பம் இருந்தால் அதையும் போய் நீங்கள் சித்த வித்தையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதையே சேர்த்தவும் பண்ணலாம், அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் தொண்டையை குழியை கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல தானாகவே ஒரு உயிர் துடிப்பு தானாகவே வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே நாடி துடிப்பு ஓடிக்கிட்டே இருக்கும், மேலேயும் கீழேயும், அவ்வளோதான். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த முறை வந்து சிவானந்த பரமஹம்சர் முறையும் இருக்குது, வள்ளலார் முறையும் இருக்குது, ரெண்டு அடித்து சேர்த்து கலந்து விடுற மாதிரி இருக்கே, இது எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது பண்ணும்போது ஞானம் அடைய முடியும். என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ஒரு உதவியாக இருக்கும், எல்லாருக்கும் நீங்கள் இதை போடுங்க, மற்றவங்க நிறைய பேர் இதை பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட இது அப்படின்னு அவர் சொன்னார். இதை தொடர்ந்து நம்ம வந்து செய்யும் போது இது பேர் சிற்சபை சிவமே அப்படின்றாங்க. அந்த தொண்டக்குழி வச்சு கவனிக்கும் போது என்னென்னா சிற்சபை, அதுதான் சிற்சபை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய குருவுக்கு நீங்கள் வந்து குரு வணக்கம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதான். இதோடைய தொடர்ந்து செய்யக்கூடிய இதோட டைமிங் என்னென்னா 45 நிமிடம். ஃபஸ்ட்டு ஒரு முறை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சித்தாசனம், அடுத்தது மந்திரம் ஒரு நிமிஷம், அதாவது 15 முறை 15 நிமிஷம் பூர்வ மத்தி, அதுக்கு பிறகு நிஷ்டை ஒரு 1/2 அவர், ஃபஸ்ட்டு 1 மினிட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து 1/2 அவரில் அப்படியே நிஷ்டையிலேயே உட்காருங்க. நிஷ்டைனா பூர்வம், அதாவது உங்களுடைய கண்களை மேல் நோக்கி பார்க்கணும், அதாவது கண்ணை மூடாமல் கண்களை மேல் நோக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கணும், உள்ள தொண்டக்குழியை கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து, அவ்வளோதான். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. இதை செய்ய என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் அதை செய்து பாருங்கள். ஏன்னா இதோடைய அனுபவம் எனக்கு தெரியலை, எனக்கு நண்பர் ஒருவர் சொன்னார் இதை நீங்கள் போடுங்க, இது நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே நான் இதை ட்ரை பண்ணலை,
எனக்கு எந்த அனுபவமும் எனக்கு இல்லை. ஆனால் நிறைய பேர் இதை அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க இது வந்து நல்லாயிருக்கு. என் பார்வைக்கு எனக்கு அது தெரியலை உண்மையாகவே. ஸோ அதனால் இதை விருப்பம் உள்ளவர்கள் இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியல. பட் ஆனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்த நான் வேறு மார்க்கத்தில் இருக்கிறதுனால நான் அதை செய்ய முடியல. நீங்கள் இதை செய்த நிறைய பேர் இதை வந்து செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள். இது மூலமா ஞானம் கிடைக்குமா? ஸோ இது அனுபவம், நான் இதற்கு எந்த அனுபவமும் எனக்கு இல்லைனா பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது. அதனால் இந்த தீட்சை முறை, யோக தீட்சை முறையை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அடுத்தவங்களுக்கும் இதை நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ வெரி மச்.